அதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்றது புரியல. ஏன்னா ஹேர் கட் அப்படின்றது வேற. இந்த நாட்டுடைய வங்கிகள் உள்ளிட்ட நிதி அமைப்புகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மீதி 6.46 லட்சம் கோடின்றது என்னன்னா ஹேர் கட் மயிரே போச்சு. இங்கெல்லாம் விவசாயிகள்லாம் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கினா டிராக்டருக்கு அதை கட்ட தவறினா 1-2 இன்ஸ்டால்மெண்ட் அவங்கள வந்துட்டு அவ்வளவு கேவலமா பேசி 2 பேர் தற்கொலை செய்துகிட்ட வரலாறு தமிழ்நாட்டிலே இருக்கு. வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமக்குள் நாம் சந்தித்து பேசக்கூடிய விவரங்கள் யாவும் நிச்சயமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவை அல்ல. ஆனால் பொதுவில் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள், இந்த நாட்டு மக்களுக்கு கண்திறப்பு ஆக வேண்டிய உண்மைகள் யாவும் வேறு எந்த தளத்திலும் புலப்படாத ஒரு நிலையில் அதை பற்றி நாம் பேசி விவாதிப்பதையே, அது விவாதிப்பதற்கான ஒரு தளத்தை தருவதனாலேயே நாம் இந்த சந்திப்பை ஒரு மகிழ்ச்சிகரமானதாக நான் கருதுகிறேன். ஒரு பத்திரிகையாளனாக இந்த நாட்டினுடைய நிகழ்வுகளை கண்ணுற்று வரும் நான் மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் என்று சொல்லக்கூடிய பெரும் நிறுவனங்கள் தாங்கள் வாங்கிய கடன்களை திரும்ப செலுத்த முடியாத நிலையில் அந்த கடன்களெல்லாம் வாரா கடன்கள் என்று தமிழிலும் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ், அதாவது வட்டி கூட செலுத்தப்படாத கடன்களாகவும் மாறிவிட்ட சூழலில் அதை வாங்கிய அந்த பெருநிறுவனங்களை நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய தேச நிறுவன அந்த தகராறு தீர்ப்பாயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு கொடுத்த அந்த பணத்தை மீட்பதற்கு அதே தொழிலில் ஈடுபட்டுள்ள மற்ற நிறுவனங்கள் முன்வரலாம். அதிகபட்சம் எந்த நிறுவனம் எவ்வளவு தருகின்றதோ அந்த நிறுவனத்திற்கு அந்த நிறுவனம் தன்னுடைய நிர்வாகம் அப்படியே மாற்றி கொடுக்கப்பட்டுவிடும். இதுதான் கம்பெனி லா, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் மூலம் செய்யப்படுவது. அண்டர் ஐபிசி கோட் என்று சொல்லக்கூடிய இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் என்கின்ற சட்டத்தின்படி அப்பொழுது அந்த வாராக்கடன்கள் எவ்வளவோ அந்த வாராக்கடன்களை வசூலிப்பதற்காக கடன் கொடுத்த வங்கிகள், நிதி அமைப்புகள் தான் இந்த வழக்கை நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு கொண்டு சென்று அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் ஆர்பி இதில் ஆர்வமுடைய நிறுவனங்களினுடைய எவ்வளவு நீங்கள் எவ்வளவு கொடுத்து இந்த நிறுவனத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அதில் அதிகபட்சமாக கேட்கும் நிறுவனத்திற்கு அதை கொடுத்துவிட்டு அதிலிருந்து வசூலாகக்கூடிய தொகையை வைத்து கொடுத்த கடன்களை ஈடுகட்டுகிறார்கள். அப்படி வாங்கிய கடனுக்கும் இவ்வாறு வேறொரு நிறுவனம் எடுத்துக்கொண்டு அவர்கள் கொடுத்த பணத்தை கொண்டு தீர்த்ததற்கும் இடையிலான ஷார்ட்ஃபால், அதுதான் ஹேர்கட் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்றது புரியல. ஏன்னா ஹேர்கட் அப்படின்றது வேற. அது வந்துட்டு ஹேர்கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா தலையினுடைய பாரம் கொஞ்சம் குறையும், மனிதன் அழகாக தெரிவான். ஆனால் இந்த ஹேர்கட்டுனால இந்த நாட்டுடைய வங்கிகள் உள்ளிட்ட நிதி அமைப்புகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மறுபடியும் பேச வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது வந்துட்டு என்கிட்ட இருக்கிறது இந்த பிஸ்னஸ் டுடே என்கின்ற நாளிதழில் வந்த அந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இதுவரை இப்படி வாங்கிய கடன்களை கட்டத் தவறிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு இழுக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு அது தீர்வுக்காக விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் 3312. அதில் வழக்கு நடந்துட்டு இருக்கிறது 1961. இதுல க்ளோஸ்ட் பை டிசல்யூஷன் முடிஞ்சு போச்சு 780 அதுல வந்துட்டு உள்ளபடியே பை ரெசல்யூஷன் அதாவது வேறொரு நிறுவனம் எடுத்துக்கிட்டது எவ்வளவு அப்படின்னா 180. இதுல நீங்க நல்லா கவனிங்க, அதை நம்ம வேற மாதிரி நான் சொல்றேன். இது வரைக்கும் வாராக்கடன்கள் அப்படின்றது எந்தெந்த நிறுவனங்களை மற்ற நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டனவோ அந்த நிறுவனங்கள் வாங்கிய மொத்த கடன் 8,19,000 கோடி. இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் என்று இந்த தீர்ப்பாயத்தில் வந்து அந்த நிறுவனங்களை வேறொரு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டு கொடுத்த தொகை அந்த கடன்களுக்கு எதிராக 1.73 லட்சம் கோடி. த ரிசல்டன்ட் ஹேர்கட் a whopping 6.46 lakh crores in 970 cases. 970 கேசஸ்னா நிறுவனங்கள் தான். 970 நிறுவனங்களுக்கு தேர்ந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த 8,19,000 கடனில் அந்த நிறுவனங்களை கைமாற்றி விட்டதில் நம்மளுக்கு கிடைச்சது வெறும் 1,73,000 கோடி. மீதி 6.46 லட்சம் கோடின்றது என்னென்னா ஹேர்கட். மயிரே போச்சு. வெட்டின முடி எப்படி வீணா போதோ அதை பெருக்கி எப்படி ஓரம் தள்ளுறாங்களோ அந்த முடியை கூட வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் இந்த மசர் இருக்கு இல்லைங்களா, வெட்டப்பட்டு விடக்கூடிய மசருக்கு எந்த எதுவுமே கிடையாது. போச்சு, அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியாவினுடைய நிதி அமைப்பிற்கு என்பதுதான் இன்றைக்கு பெரும் கேள்வி. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். சில நிறுவனங்களை மட்டும் வீடியோகான் வாங்கின கடன் 42,000 கோடி. ஆனால் அந்த நிறுவனத்தை தூக்கிய ரெசல்யூஷன் ப்ராசஸில் கொடுத்ததில் கிடைச்சது 2,900 கோடி. போனது ஹேர்கட்டில் போனது எவ்வளோ அப்படின்னா 39,000 கோடி. ரிட்டர்ன் ஆஃப் ருசி சோயா யாருது? பாபா ராம்தேவ்து. பேங்க் ரெக்கவர்டு ஜஸ்ட் 44%. அதாவது 9,400 கோடி கடன் கொடுத்தது, கிடைச்சது வெறும் 5,000 கோடி. திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் சோல்டு டு பிரமில்ஸ். அவங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா கிளைம் 1,64,000 கோடி. ஆனால் மீட்டது 37,250 கோடி தான். அங்கே மட்டும் ஹேர்கட்டு 63,000 கோடி. பூஷன் ஸ்டீல்ஸ் பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் 35,200 கோடி வாங்கின கடனை திருப்பி செலுத்தலை. ஆனால் அந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு கிடைச்சது வெறும் 15,400 கோடி. அது வங்கிகளுக்கு ஏற்பட்ட இழப்பு 18,000 கோடி. அதான் ஹேர்கட். எஸ்ஆர் ஸ்டீல் அந்த நிறுவனம் வந்துட்டு 42,000 கோடி. சரிங்களா? அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டது வந்துட்டு 30,000 கோடிக்கு வந்துட்டு ஆர்சலர் மெட்டல் எடுத்துக்கிட்டார். அதில் கிடைச்சது 30,000 கோடி. லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,400 கோடி. வங்கிகள் த பேங்க்ஸ் மேட் எ கிளைம் ஆஃப் 49,473 crores பட் காட் ஓன்லி 30,030 crores, லூசிங் 19,400 crores. எஸ்ஆர் பவர் இன்னொரு நிறுவனம். அங்கே பார்த்தீங்கன்னா 12,000 கிளைம், கிடைச்சது 2,600 கோடி. ஹேர்கட் 9,400 கோடி. ஆக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய இழப்புக்களை இந்த நாட்டினுடைய நிதி அமைப்புகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இது. எவ்வளவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தவித மார்க்கேஜ் அடமானமும் இல்லாத அள்ளி கொடுக்கப்பட்ட கடன்கள். இவ்வாறு அள்ளி கொடுக்கப்பட்ட கடன்களினால் திரும்ப வசூலிக்க முடியாமல் நிறுவனங்களை மாற்றி வேறொரு கொடுத்துட்டு பெரிய இழப்பை இந்தியாவினுடைய நிதி அமைப்புகள் சந்திக்கின்றன. இது ஒரு பெரிய செய்தியாகவோ பெரிய விவாதமாகவோ ஆகவே இல்லை. ஆனால் இந்த ஐபிசியை பற்றி சொல்கிறாரு. ஐபிசியை கொண்டு வந்ததன் மூலம் நாங்கள் உங்களுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு உங்களுடைய கடன்களில் இருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு வழிவகை செய்திருக்கிறோம் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த ஐபிசின்றது பாருங்கள் எப்படியானது அப்படின்னு. இங்கெல்லாம் விவசாயிகள்லாம் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கினா டிராக்டருக்கு அதை கட்ட தவறினா, 1-2 இன்ஸ்டால்மெண்ட்டு கட்ட தவறினா அவங்கள வந்துட்டு அவ்வளவு கேவலமாக பேசி 2 பேர் தற்கொலை செய்துக்கிட்ட வரலாறு தமிழ்நாட்டிலே இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய இந்த முதலாளிகள்லாம் எந்த இடத்திலும் எந்த விதமான சட்ட ரீதியான சங்கடத்திற்கும் ஆட்படுத்தப்படவில்லை, உள்ளாக்கப்படவில்லை. இப்போ சொல்லுங்க, இந்த நாட்டினுடைய ஆட்சி ஒன்றிய அரசு யாருக்காக வேலை செய்யுது? எங்கேயும் அந்த பணம் போயிடலை, எல்லாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சொத்துக்களை விற்க முடியாத அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி மதிப்பை குறைச்சி வேறொரு நிறுவனம் எடுத்துக்குது. இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு குறைஞ்சபட்ச ஷேரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. எனவே அவங்க ஒன்று நடுத்தருவுக்கு வந்துட்டாங்கன்னு யாருமே கிடையாது. நேற்று இப்படி இருந்தார், இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. இதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது. யாருடைய பணம்? மக்கள் போட்ட வைப்பு தொகை. ஆனால் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கார்ப்பரேட்டுகளுக்கு. என்ன ஆனது? திருப்பி கட்டப்படவில்லை. ஆனால் அயல்நாட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய ரகசிய கணக்குகளில் இருந்த பணம் கடந்த ஆண்டு 6000 சொச்சம் கோடினா இந்த ஆண்டு 20000 சொச்சம் கோடி. எப்படியாச்சு? கண்டறியப்படவில்லை. அதனை மறைக்கக்கூடிய ஒரு விளக்கத்தைத்தான் மோடி அரசு, அதனுடைய அதிகாரிகள், அமைச்சர்கள் சொல்கின்றார்களே ஒழிய, எப்படி அது அதிகரித்தது, யாரால், யாரெல்லாம் அதில் போட்டிருக்காங்க, எதையும் சொல்லலை. ஆக இந்த நாடு இழப்பின் மீது இழப்பு ஏற்பட்டு அந்த சுமையாவும் இந்த ஒன்றிய அரசின் மீது சுமத்தப்பட்டு இந்த ஒன்றிய அரசு அதை அப்படியே கடனாக்கி, அப்படியே அதை நிதி பற்றாக்குறையாக்கி, அந்த நிதி பற்றாக்குறை ஈடுகட்ட கடன் பத்திரங்களை விற்று நோட்டை மேலும் அச்சடித்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி வருகிறது. இதுதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது. அவ்வாறு பலவீனம் அடையக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய விளைவுகளை இந்த நாட்டினுடைய மக்கள் சந்திக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் நிதி திரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே நேரத்தில் கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக பெட்ரோல் டீசல் விலைகளையும் உயர்த்துவது, அதே நேரத்தில் இந்திய ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வருவாயையும் அதிகரிப்பது. இதுதான் இந்த சுழற்சி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டை மீண்டும் இந்த மக்களுக்கான ஜனநாயக அரசாக மாற்ற வேண்டிய ஒரு அரசியல் கடமையாற்ற இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். இந்த நாட்டை மீட்க முடியவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியாது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மீட்க முடியவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியாது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மீட்க வேண்டுமென்றால் இந்த நாட்டினுடைய அரசு ஒரு இருட்டறையில் வைத்ததை போல இருக்கக்கூடிய அந்த EVM மிஷின்களில் இருந்து ஜனநாயகத்தை மீட்க வேண்டும். எனவே அந்த சுழற்சியை நாம் நன்றாக புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.